ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின ஒரு தரமான விஷயங்க வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. என்னன்னா, தினேஷ் வெர்சஸ் விசித்ரா, இவங்க ரெண்டு பேருக்குமே ஆகாது. அதை வந்து விசித்ராவே வந்துட்டு பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு அவரை பார்த்தா பிரச்சனை தான் வருது, அவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதேமாதிரி தினேஷுமே விசித்ரா இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் இதை பற்றி தினேஷோட அம்மா அப்பா என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் தினேஷம்மா ஓடி வந்து விசித்ரா அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நன்றிமா அப்படின்னு நாங்கள் பாருங்கள், அதிலே டோட்டல் காலி, தினேஷ்லாம் அவுட்டு. இப்போ வந்து தினேஷ் அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு தினேஷ்க்கு வந்து ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, தினேஷ் வந்து சொல்லிகிட்ருக்காப்புல, இப்போ இங்கே வந்து ஒரு வாரம் ஒரு மாதிரி சூழ்நிலை மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய பிரச்சனைகள்லாம் மாறுது அப்படின்னு போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா உன்னோட ஆட்டிடியூட் வச்சுக்கிட்டு கோவம் கோவமாக பேசிட்டு இருந்தனா இனி வரும் வாரம் வேலைக்கு ஆகாது, இன்னும் மூணு வாரம் தான் இருக்குது, நல்லா சிரித்த முகத்தோடு கொஞ்சம் பொறுமையாக விளையாடு, வார்த்தைகளை அளந்து பேசு, இதுதான் என்னோடய அட்வைஸ், புரிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல இவர் அப்படியே யோசிக்கிறாரு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியவங்களோட எதுவும் சண்டை போடாதப்பா, நல்லா மதித்து விளையாடுன்றாங்க. ஸோ இந்த வீட்டில் பெரியவங்கன்னா உங்களுக்கே தெரியும், விசித்ரா. ஸோ விசித்ரா அவங்கக்கிட்ட சண்டை போடாத, மரியாதை கொடு, மதித்து விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர், இல்லைம்மா நம்ம விட்டால் நம்மளே கலாய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. ஆனால் அவங்க, பரவாயில்லப்பா இருக்கட்டும்ப்பா, இருந்தாலும் பெரியவங்கக்கிட்ட சண்டை வேண்டாம் அப்படின்றாங்க. என்னையாக நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விசித்ரா அவங்க பர்சனல் அட்டாக்கிங் தினேஷ் பண்ண விஷயங்கள் பயங்கர வைரலாக போச்சு. ஆனால் தினேஷோட அம்மாவும் அப்பாவும் விசித்ரா கிட்ட சண்டை போடாத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவர், இல்லைப்பா இங்கே வந்து சூழ்நிலை வேறு மாதிரி, ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா சொல்லிடுறாரு, ஆமாப்பா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படி தான் இருக்கும், ஒரு சில நோண்டுவாங்க, சீண்டுவாங்க, கொளுத்து போடுவாங்க, அந்த பக்கம் இருக்கிற விஷயத்தை இந்த பக்கம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அதானே கேமு, அதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தினேஷ் வந்து, கரெக்ட் தான்ப்பா நீங்கள் சொல்கிறது, அந்த பக்குவம் அவர்கிட்ட இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இவர் வந்துட்டு சொல்லும்போது ஆக்சுவலாக தினேஷ்க்கு எனக்கு தெரிஞ்சு 40+ மேலே தான் இருக்கும். அவர் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு அந்த மரியாதை கொடுத்து அவங்க அப்பா சொல்கிறத வந்துட்டு கேட்டுட்டு சரிப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே பொறுமையாக அந்த பாசத்தோடு சொல்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த விஷயங்களை நிக்சனுக்கு வந்துட்டு ஒரு குறும்படமாக போட்டு, அப்பா ஒரு விஷயத்த சொன்னால் புள்ள எப்படி கவனிக்கிறான்னு கொஞ்சம் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும், நீங்கள் வந்து ரவுடித்தனம் பண்ணுறதை உங்கள் அப்பாக்கிட்டையும் பண்ணி அவரை கேவலப்படுத்து நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, முதல் உங்களுக்கு கிடைச்ச அப்பா மாதிரி யாருக்குமே கிடைக்காது அப்படின்றத என்னோடய கருத்து. பட் யார் அதை காமிக்க போகிறாங்க, காட்டினா மட்டும் அவர் திருந்து வைப்பறாரு. ஸோ இங்கே நம்ம தினேஷோட அம்மாவும் அப்பாவும் விசித்ரா அவங்கக்கிட்ட சண்டை போடாத, பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, மதித்து விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.